வணக்கம். நான் மயிலிறகு சுந்தரராஜன் பேசுறேன். ஆன்மீகம் மற்றும் தன்னம்பிக்கை சம்பந்தமான கருத்துக்களை உங்களுடன் யூடியூப் சேனல்ல பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். எனவே நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, நல்ல விஷயங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தோமானால் அது எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, இசைத்துறையாக இருந்தாலும் சரி, நாட்டியமாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த பட்டியலை எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுக்குள் இருக்கின்ற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை மட்டுமே. எந்த சூழலிலும் நம்மால் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை. இன்னொன்று, ஏதோ ஒன்றின் மேல் அவங்க வைக்கின்ற நம்பிக்கை. இது உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஏதாவது ஒன்றின் மேல் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை, கேள்வி கேட்காத நம்பிக்கை. உளவியல் வல்லுநர்கள் எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, கேள்வி கேட்காத நம்பிக்கை ஏதோ ஒன்றின் மேல் வையுங்கள், அல்லது யாரோ ஒருவர் மீதாவது வையுங்கள். இது உண்மை. அது கோயிலாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் மீது கேள்வி கேட்காத நம்பிக்கை. இப்படி நடக்குமா? அப்படி செய்யுமா? இது சரியா இருக்குமா? இல்ல அவர்கிட்ட சொல்லிட்டு அதை செயல்படுத்துவாரா? இந்த டவுட்டே இல்லாம நம்பிக்கை வைக்கும் பொழுது விஷம் கூட அமுதமாக மாறும். அது எப்படின்னு பாக்குறீங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லிட்டு தினந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் செய்யப்பட்டு வருகிறது. அங்க ஒரு மருத்துவர் வருவார் தினந்தோறும் காலையில, காலை முதல் மாலை வரை அவருக்கு அதுதான் பணி. வருகின்ற ஏழை மக்களுக்கு இலவசமாக மருந்து கொடுப்பாரு, அவங்களுடைய உடல் நலத்தை விசாரிப்பாரு, சின்ன சின்ன நோய்களை தீர்ப்பாரு, பெரிய நோய்கள் வந்தால் அங்கேயே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படும். இது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இறைவனுக்கு ஆற்றக்கூடிய சேவைகளில் இதுவும் ஒன்று. அங்கே அருளும் இருக்கிறது, மருத்துவ சிகிச்சையும் இருக்கிறது. நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஒரு சமயம் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த மருத்துவர் ஒரு காரணத்திற்காக வெளியூர் போயிடுறாரு. அப்ப அங்க இந்த ஒன் வீக், ஒரு வாரம், இரண்டு வாரங்களுக்கு மருத்துவ சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. இந்த மக்கள் எல்லாருமே வந்து வந்து பார்த்துட்டு திரும்பி போயிடுறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட நேரடி சீடர், அவர் பேரு விஞ்ஞானி மகாராஜ். இவர் இது எல்லாமே பார்க்கிறாரு. முழுவதுமா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இதையெல்லாம் கவனிக்கிறாரு. மக்கள் படுகின்ற துயரை எல்லாமே பார்க்கிறாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல. மருத்துவரும் கிடைக்கல. என்ன பண்றாரு? தான் மருத்துவம் பார்ப்பதாக அந்த இருக்கையில் அமர்ந்துக்கிறார். உட்கார்ந்துட்டு முழுவதுமாக தன்னுடைய குருவின் மீது பாரத்தை போட்டுட்டு, நம்ம எல்லாருமே சொல்லுவோம், கடவுள் மேல பாரத்தை போட்டு நடக்கிறத பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அதே யுக்தி. கடவுளை வேண்டிக் கொண்டு வர்றவங்களுக்கு எல்லாம் மருந்து கொடுக்கிறார். யாரு? இந்த விஞ்ஞானி மகாராஜ் வந்து மருந்து கொடுக்கிறார். வர்றவங்களுக்கு அத்தனை பேருக்கும் காய்ச்சலா, தலைவலியா, கைகால் வலியா, எல்லாத்துக்கும் ஒரே மருந்து. அங்க இருக்கின்ற மருந்துகள் அத்தனையும் அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. இவர் கொடுக்க 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 நோய் குணமாகிவிட்டது. ஒரே தடவை இவர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டா எல்லா நோய்களும் போய்விடுகிறதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பெரிய செய்தி அது. அப்ப நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகுது. நிறைய பேர் வரிசையில் நின்று மருந்து வாங்கி கொண்டே செல்கிறார்கள். இவர் அவர் மேல் வைத்த, ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மேல் வைத்த நம்பிக்கையின் காரணமாக ஆண்டவருடைய திருப்பெயரால் மருந்து அள்ளி அள்ளி கொடுக்கிறார். எல்லாருக்கும் நோய் குணமாகி விடுகிறது. புன்னகைத்த முகத்துடன் வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பியாகிவிட்டது. ஒரு சமயம் அந்த மருத்துவர் திரும்பி வர்றார். திரும்பி வந்து பணியில் சேர்ந்துறாரு. சேர்ந்தவர்
மருந்து இருப்பு இருக்கின்ற இடத்திற்கு போய் அதை பார்க்கிறார், செக் பண்ணி பார்க்கிறார். ஸ்டாக் லிஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மருந்து பட்டியலை எடுத்துக்கொண்டு போய் எந்த மருந்து எல்லாம் தீர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கிறார். நிறைய மருந்துகள் தீர்ந்து போயிருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தானே அவர் கொடுக்கிறார். எல்லா மருந்தும் காலியாக விட்டது. 2 பாட்டில் நைட்ரிக் ஆசிட் வச்சிருக்கார், அவரு வைத்திருந்திருக்கிறார், அதையும் எடுத்து இவர் கொடுத்துட்டார். மருந்துன்னு சொல்லி கொடுத்துட்டாரு, ஆனால் யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அத்தனை பேரும் குணமாகி விட்டார்கள் என்பது உண்மை. அப்ப இது எப்படி சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை மட்டும் வலுவாக இருந்தால் நீங்க ஆண்டவனை சரண் புகுவதற்கூட நம்பிக்கை தான். டோட்டல் சரண்டர், டோட்டலா சரண்டர் ஆயிருது. உங்களுடைய அவருடைய பாதார விந்தங்களை இறுக்கமாக பிடித்துக் கொள்வது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேல அவருடைய சீடர் விஞ்ஞானி மகராஜ் வைத்திருந்த மாபெரும் நம்பிக்கை, அவருடைய பெயரை சொல்லி கொடுக்கும் பொழுது அனைத்து மருந்துகளும் நோயாளிகளை குணப்படுத்தியது. அமிலம் கூட மருந்தாக மாறி ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தியது என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, வர்த்தகமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக கேள்வி கேட்காத நம்பிக்கை வையுங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு நிச்சயமாக நன்மை பயக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.